முருங்கைக்காக 15 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணோம்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கடையில் போய் சூஸ் பண்ணும்போது முருங்கைக்காவோட கார்னர்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கான்னு பாருங்க. முடிஞ்ச மட்டும் குண்டான முருங்கைக்காவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் நிறைய கிடைக்கும். இந்த முருங்கைக்காய் பெருசாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க முடியாது, அதனால இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கடையிலே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால கார்னர்ஸில் ட்ரை ஆன முருங்கைக்காவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஃபுட் கிரேடட் பேப்பரில் போட்டு அதை கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எதாவது முருங்கைக்காய் வெளில தெரிஞ்சதுன்னா அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. பேப்பரில் ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் இல்லாட்டி கிளிப்பை போட்டுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது முதல்ல இந்த கார்னர்ஸில் ட்ரையாக இருக்கிற முருங்கைக்காய், அப்புறம் நீங்கள் கட் பண்ண முருங்கைக்காய் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ரோல் பண்ணி அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் உங்கள் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளாக நாளாக முருங்கைக்காய் சுருங்கி போயிட்டு ஒரு ஸ்டேஜில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிரும். முத்தின முருங்கைக்காவா ஃப்ரெஷ் முருங்கைக்காவா அப்படிங்கிறது சூஸ் பண்ணுற டெக்னிக் எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கே எனக்கு முத்தின முருங்கைக்காய் வந்ததே இல்லை. உங்களுக்கு அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய ஃபாலோவர்ஸ் அதை படிச்சுட்டு பெனிஃபிட் ஆவாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம நியூஸ் கிச்சன் ப்ராட்காஸ்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஒரு டிப்ஸ் வந்துட்டுருக்கு.